ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 9வது வகுப்பு தமிழ் பாடத்தில் பண்பாடில் ஏறு தழுவுதல் அந்த பகுதிக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கேள்வி பதிலுக்கு போயிடலாம். பாருங்கள், கற்பவை கற்றபின் இதில் ரெண்டு கேள்வி இருக்குது. இந்த சிறுவினா நெடுவினா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கான க்வெஸ்சனும் பார்த்திங்கன்னா இதுலேயே பின்னாடியே நான் வந்து பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், பாருங்கள், கற்பவை கற்றபின் இலக்கியங்கள் காட்டும் ஏறு தழுவுதலில் காட்சிகளை உங்கள் பகுதியில் நடைபெற்ற எருது விடும் விளையாட்டு நிகழ்வுடன் ஒப்பிட்டு வகுப்பறையில் கலந்துரையாடுக. அடுத்தது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் கூடவே பார்த்திங்கன்னா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் வந்து தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். பாருங்கள் குட்டீஸ், கற்பவை கற்றப்பின்ல முதல் கேள்வி, இலக்கியங்கள் காட்டும் ஏறு தழுவுதல் காட்சிகளை உங்கள் பகுதியில் நடைபெற்ற எருது விடும் விளையாட்டு நிகழ்வுடன் ஒப்பிட்டு வகுப்பறையில் கலந்துரையாடுக. ஆன்சர் பாருங்கள், உரையாடுபவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கபிலன், அமிழ்தன். சரியா, ஆசிரியர் பாருங்கள், கழித்தொகை முல்லைக்களியில் காளைகள் முட்டியும் மோதியும் எதிர்த்தும் மண்டியிட்டும் வீரர்களைப் போல பாய்ந்தது என்பதை அறிந்தீர்கள் அல்லவா, அதை போல நீங்கள் கண்டவற்றை கூறுங்கள். கபிலன் சொல்கிறான், நண்பா அமிழ்தா, எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டில் எப்படி வாடிவாசலை திறந்தவுடன் நம் ஆசிரியர் கூறுவது போல காளைகள் வேகமாக வந்தனவல்லவா. அமிழ்தன், ஆம் கபிலன், எனக்கு பாதுகாப்பு தடுப்புக்காக பின் இருந்து பார்க்கவே பயமாக இருந்தது. கழித்தொகைக்குரிய காளைகளைப் போல திமிழ் பெருத்து இருந்தது அல்லவா. கபிலன், ஆம் அமிழ்தா, எப்படி மண்மேடுகளை எல்லாம் தாவி வந்தது பார்த்தாயா. அமிழ்தன், ஆம் கபிலன், சரி, அதன் கொம்பில் சுற்றிய பணம் யாருக்கு. கபிலன் சொல்கிறான், இது தெரியாதா அமிழ்தா, அக்காளையை அரவணைத்து அடக்குபவனுக்குத்தான் அப்படின்னு சொல்கிறான். அமிழ்தன் சொல்கிறான், ஆம் கபிலா, நம் இலக்கியத்தில் கூறுவதைப் போல ஆயுதமே இல்லாமல் அடக்கி வென்றுவிட்டனரே, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறதடா. அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள், உங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா வந்து நடைபெறுகிறது. அவ்விழாவில் சாக்கு ஓட்டம், தவளை ஓட்டம், புட்டியில் தண்ணீர் நிரப்புதல், இசை நாற்காலி, உருளைக்கிழங்கு பொறுக்குதல், ஊசியில் நூல் கோர்த்தல், கோலம் போடுதல், கயிறு இழுத்தல், மெதுவாக மிதிவண்டி ஓட்டுதல், பானை உடைத்தல் ஆகிய போட்டிகள் நடைபெறுகின்றன. அப்போட்டிகள் குறித்து நேரடி வர்ணனை செய்க. ஆன்சர் பாருங்கள், பொங்கல் விழா. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஊராட்சி ஒன்றிய வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம் பார்த்திங்கன்னா விளையாட்டரங்கம். நாள் வந்து அந்த தேதி, நேரம் பார்த்திங்கன்னா காலை 8 மணி, தலைமை வந்து ஊராட்சி மன்ற தலைவர், முன்னிலையில் தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வள்ளியூர். நிகழ்ச்சி நிரல் பார்த்திங்கன்னா சாக்கு ஓட்டம், சிறுவர்களே சிறுமியர்களே, முதலாவது நிகழ்ச்சியாக 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இப்போட்டி. சாக்குக்குள்ளே காலை நுழைத்து கொண்டு ஓடி வர வேண்டும். சாக்கு இல்லை என்று சாக்கு சொல்லாதீங்க, வாங்க போட்டிக்கு வாங்க. சரியா. அடுத்து 2வது, தவளை ஓட்டம். தண்ணி இல்லாத நேரத்தில் தவளை எங்கிருந்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டி குட்டி தவளைகள் எட்டி எட்டி பார்க்குது. தவளைகளே தவ்வி தவித்தான் போகணும், எந்திரிச்சு ஓடக்கூடாது, வரிசையில் உட்காருங்க, போட்டி தொடங்குது. அடுத்தது 3வது, புட்டியில் தண்ணீர் நிரப்புதல். மகளிர் வாங்க, உங்கள் சிக்கனத்தை நான் கண்டுபிடித்து சொல்கிறேன். கையில் தண்ணீர் எடுத்து புட்டியில் நிரப்ப வேண்டும். தண்ணீர் சிக்கனம் இக்கணம் தேவை. சரியா. 4வது, இசை நாற்காலி. சிறுவர்களுக்கு என்று ஒரு போட்டி, சிறுமிகளுக்கு என்று ஒரு போட்டி. பாட்டு கேட்டுக்கொண்டே கவனத்தோடு நாற்காலியில் இடம் பிடிக்கவும். கவனமாக நீங்கள் இருக்கிறீங்களா, ஒரு தேர்வு. அடுத்தது உருளைக்கிழங்கு பொறுக்குதல். இவ்விளையாட்டில் 2க்கும் மேற்பட்ட எத்தனை நபர்களும் விளையாடலாம். சில மீட்டர் இடைவெளியில் இரு பக்கமும் வரிசையாக எத்தனை பேர் விளையாடுகிறார்களோ அத்தனை கட்டங்கள் போட வேண்டும். ஒரு பக்கத்தில் உள்ள கட்டத்திற்கு தேவைக்கேற்ப உருளைக்கிழங்குகள் வைத்திருக்க வேண்டும். எதிர்பக்கத்தில் உள்ள கட்டம் காலியாக இருக்க வேண்டும். மணி ஒழித்தவுடன் உருளைக்கிழங்கு இருக்கும் கட்டத்திற்கு முன் நிற்பவர்கள் அதிலிருந்து ஒன்று எடுத்து தனக்கு நேர் எதிரே இருக்கும் கட்டத்திற்கு கொண்டு போய் வைக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றாக ஓடி வந்து எடுத்து முதலில் நிரப்புகிறவர்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவர். சரியா. அடுத்தது ஊசியில் நூல் கோர்த்தல். 60 வயதுக்கு மேற்பட்ட தாத்தா பாட்டி தான் இந்த போட்டி எடுக்கவா கோக்கவா, எடுத்து கோக்க வேண்டும். சிறுவராக இருக்கும்போதே காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிட்டால்தான் இப்படி கோக்க முடியும். சரியா. அடுத்தது 7வது, கோலம் போடுதல். பெண்களுக்கான போட்டி. வாசலில் போடும் வண்ண கோலங்கள் உங்கள் மன எழுச்சிகளை அந்த கோலத்தில் காணலாம். இளங்காலை பொழுதில் ஓசோனிலிருந்து வரும் தூய காற்று உங்களுக்கு இயற்கை தந்த இன்ப பரிசு. அடுத்தது கயிறு இழுத்தல்.
நம்ம ஊர் இளைஞர்களை இரண்டு அணியாக பிரித்து அங்கே கிடக்கிற வடக்கயிறு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து இழுக்கணும். இழுக்கும்போது கயிறு அருந்ததா நாங்கள் பொறுப்பில்லை. 9வது, மெதுவாக மிதிவண்டி ஓட்டுதல். வேகம் சைக்கிள் வண்டி வாகனங்கள் எதிலும் வேகம் வேகம், ஆனால் இங்கே மெதுவாகத்தான் ஓட்ட வேண்டும். காலை கீழே ஊன்றினால் போட்டியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். வேகமாக போனாலும் நடுவர்கள் போட்டியிலிருந்து நீக்கிவிடுவார்கள். கவனமாக போய் பரிசை பெறுங்கள். அடுத்தது பானை உடைத்தல். மேலே பானை தொங்கும், நீல கம்பு தருவோம், ஆனால் துண்டில் உங்கள் கண்ணை இறுக்கமாக கட்டிவிடுவோம். பார்வையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் வேகத்தில் வந்து உங்கள் தலையை பதம் பார்த்து விடக்கூடாது. எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சியாக இருங்கள். சரியா, அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் முடிஞ்சது. அடுத்தது குருவி. நான் பாருங்கள், முதல் கேள்வி, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நம்ம ஊர் பக்கம் ஏறு தழுவுதலில் என்னென்ன எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல், காளை விரட்டு, மாடு பிடித்தல், எருது கட்டி, ஏறு விடுதல் என பல்வேறு வடிவங்களில் ஏறு தழுவுதல் அழைக்கப்படுகிறது. சரியா, அடுத்தது 2வது கேள்வி, ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக பார்த்தீங்கன்னா, முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் என்றும், சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலை ஆகிய நூல்களில் ஏறு கோல் என்றும், கண்ணுடையம்மன் பல்லு என்ற சிற்றிலக்கியத்தில் எருது கட்டி என ஏறு தழுவுதல் பற்றி குறிக்க பெற்றுள்ளன. அடுத்த 3வது, ஏறு தழுவுதல் குறித்த தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்புச் சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. இடங்கள், சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதுநாற்கல் ஒன்று உள்ளது. கோவூரி சங்கன் கருவந்துரை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்துபட்டான். சங்கன் என்ற பெயரில் பயல் எடுத்த நடுக்கல் ஒன்று உள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகிலுள்ள கரிக்கையூரில் 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் காணப்படுகிறது. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. சரியா, அடுத்தது சிறுவினா பாருங்க, முதல் கேள்வி, வேளாண் உற்பத்தியில் பண்பாடு அடையாள நீட்சியை விளக்குக. ஏறு தழுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும், மருத நிலத்து வேளாண்மை குடிமக்களின் தொழில் உற்பத்தியோடும், பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. அடுத்தது 2வது கேள்வி, ஏறு தழுவுதல் திணை நிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். அவ்விழாவின் போது மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறி சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோடு துண்டோ கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டிவிடுவர். இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிமக்களின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதல் ஆகும். அடுத்தது நெடுவினா பாருங்க, முதல் கேள்வி, ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்சொல் என்றும் போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரி. இளைஞர்களின் வீரம், வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடும் பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு, இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர். வன்மமும் போர் வெறியும், மேலை நாடுகளுள் ஒன்றான ஸ்பெயினில் காளை சண்டை தேசிய விளையாட்டாக கொண்டாடப்படுகிறது. அதில் காளையை அடக்கி கொள்பவனே வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவர். காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் காளை கொல்லப்படுவதும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல இருக்கிறது. அறமும் வீரமும், தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அடக்க முடியாத காளைகளும் உண்டு, எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும்.
அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்ந்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுபவர். ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஏறுதழுவுதலுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் முடிஞ்சது. அடுத்த லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சரோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, வேறு லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.